வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் வந்திருக்கக்கூடிய இன்னுமே நிறையவே புது புது ஐட்டம் வந்துட்டே இருக்குது அதில் ஒரு சில இது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாம் இன்னைக்கு பார்த்துட்டுருக்கிற புது வரவில் இந்த விளக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்திருக்கக்கூடிய விளக்கு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடிய விளக்கு அப்படின்னு இதை சொல்லலாம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பேரட் உட்காந்துருக்கு அதுலேருந்து ஏதோ மரக்கிளை அது மாதிரி படர்ந்து வந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க நடுவில் நம்ம விளக்கு ஏற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே வித்தியாசமாக அழகாக வந்திருக்கக்கூடிய விளக்கு அது மாதிரி பார்த்தோம்னா இப்போ அடுத்ததாக கஜலக்ஷ்மி விளக்குலேயே இப்போ புதுசாக இந்த விளக்கு வந்திருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அமைப்பில் அழகாக பெரிய அகல் அதுக்கு கீழே வந்து மூணு கால் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய விளக்கு இது இதுவுமே வந்து விளக்கு கடைக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய விளக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து முன்னாடி இருந்தது இப்போ வந்து திரும்ப புதுசாக வந்திருக்கு ஏழு முக விளக்குலேயே அன்னம் வச்ச ஆன்டிக் மாடலில் பெரிய விளக்கு இது நல்லா ஹெவியாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு கிலோ இருக்கக்கூடிய அன்னம் வச்சு பெருசாக இருக்கக்கூடிய விளக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்டிக் மாடலில் வாராகி அம்மன் விளக்கு இது வந்து நம்ம கடைக்கு புதுசாக வந்திருக்குது ஏன்னா எப்போதுமே நம்ம அதை டிசைன் பண்ணது மட்டுமே இருக்கும் இந்த விளக்கும் நல்லா அழகாக இருக்கிறதுனால இப்போது இதை வர வச்சுருக்குறோம் இதோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அழகாக ஆன்டிக் மாடலில் விளக்கில் நல்லா எண்ணெய் பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த விளக்கும் இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் அவைலபிள் இருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா வாராகி அம்மனில் பத்து இன்ச்சு உயரத்தில் வாராகி அம்மன் திருவாச்சியோட பத்து இன்ச்சு உயரத்தில் முன்னாடி இருந்தது இந்த வாராகி அம்மன் மாதிரி பத்து இன்ச்சு அம்மன் மட்டுமே பத்து இன்ச்சு வர்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வ விளக்கு கடைக்கு வந்திருக்காங்க பித்தளையில் பஞ்சலோகத்தில் நிறையவே வாராகி அம்மன் இருக்காங்க பித்தளையில் இந்த வாராகி அம்மன் வந்து புதுசாக வந்திருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா திருவாட்சியோடு இருக்கக்கூடிய ஒரு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் அவங்க தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் தாமரை பீடத்தில் கால் இருக்குது அழகாக வந்து எட்டு கையோடு இருக்கக்கூடிய அம்மன் திருவாட்சியோடு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் அது மாதிரி சிவபெருமான் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி இது வந்து சின்ன சைஸில் இருக்கும் ரொம்ப சின்ன சைஸில் இருந்தது அப்புறம் ரொம்ப பெரிய சைஸில் இருந்தது இந்த மாதிரி மிடில் சைஸில் வந்து இப்போ புதுசாக வந்திருக்காங்க பத்து இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய சிவா ஃபேமிலி நந்தியம்பெருமான் மேலே அம்மையப்பரும் உட்காந்துருக்காங்க மடியில் விநாயகர் உட்காந்துருக்காரு முருகர் வந்து கீழே மயில் மேலே உட்காந்துருக்காரு அது மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்குது இந்த மாதிரி சிவ குடும்பத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருக்காங்க இந்த விக்கிரகத்தோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து இன்ச்சு உயரம் அது மாதிரி இந்த சாய்பாபாவும் நம்மளுக்கு புதுசாக வந்திருக்காரு ஆறு டு ஏழு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய சாய்பாபா அது மாதிரி பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் ராகவேந்திரர் இந்த ஃபினிஷிங் ரொம்பவே அழகாக தத்ரூபமாக வந்திருக்கு உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு இன்ச்சு உயரத்தில் உள்ள ராகவேந்திரர் இவர் மாதிரி சிவா ஃபேமிலியிலேயே இது கொஞ்சம் சின்ன சைஸு மழை மேலே சிவபெருமானும் அம்பாலோ உட்காந்துருக்காங்க மடியில் விநாயகர் உட்காந்துருக்காரு முருகர் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு அந்த மாதிரி அழகாக பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிவன் கிட்டத்தட்ட பத்து டு பதினோரு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு சிவன் நினைக்கிறேன் இது பன்னெண்டு இன்ச்சுக்கிட்டே வரும் ரொம்ப அழகாக இருக்குது மேல கங்கையிலருந்து கீழே விரிச்சு போ விரிச்சிருக்கிற புளித்தோல் வரைக்கும் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க ருத்ராட்ச மாலையிலேருந்து கழுத்தில் இருக்கிற நாகம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது அது மாதிரி திரிசூலம் அந்த திரிசூலம் உயரம் எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு அடி உயரத்துக்கிட்ட இருக்கும் கங்கை தண்ணி கொட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக தத்ரூபமாக இருக்கக்கூடிய சிவன் மாதிரி இந்த இது வந்து புதுசாக வந்திருக்குங்க தூப்தானின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம தூபம் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது அழகாக வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து மூடிட்டு இப்படி கையிலையும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இதை நம்ம எப்படி வேணாலும் க்ரியேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா இதை வந்து ஒரு சில பேர் பிரசாத கிண்ணம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க கடைக்கு வர்றவங்க பார்த்துட்டு இதை பிரசாத கிண்ணம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அது மாதிரி ஆக்சுவலி இது வந்து தூபம் போடுறதுக்காக இருக்கக்கூடியது கைப்பிடியோடு இருக்குது உங்களுக்கு நான் கையில் வச்சுருக்கும்போதே தெரியும் இது வந்து ஓரளவுக்கு பெரியது தான் சின்னது கிடையாது ரொம்ப குட்டியெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு நல்ல பெரிய தூப்தானி தான் இது அது மாதிரி இந்த லோட்டஸ் விளக்கு அதாவது தாமரை விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த விளக்கும் இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் புதுசாக வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினாலு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய தாமரை விளக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு படத்துக்கு முன்னாடி வைக்கணும் அல்லது நான் அந்த இடத்தையும் நான் பிரம்மாண்டமாக காட்டணும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம குத்து விளக்கு வைப்போம் இல்லையா அப்படி இல்லாமல் இந்த மாதிரி விளக்கு வைக்கும்போது இந்த விளக்கு அவ்வளோ சீக்கிரம் அணையவும் அணையாது இந்த திரி வந்து உங்களுக்கு இதில் போடுற திரி வந்து லாஸ்ட்டு ட்ராப் என்ன வரைக்குமே வந்து எரியும் ஏன்னா இந்த திரியோட சிறப்பே அப்படித்தான் இதை வந்து தாமரை நந்தா விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் நல்லா பெருசாக விளக்கு மாதிரி பெருசாகவே கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நேரம் நின்று எரியக்கூடிய விளக்கு உயரமாகவும் இருக்கிறதுனால ரொம்பவே பார்வையாக அழகாகவும் இருக்குது மாதிரி நடராஜர் அடி நடராஜர் எல்லாருமே வந்து கிஃப்ட்டுக்காகவும் வீட்டில் வச்சு வழிபடுறதுக்காகவும் இந்த நடராஜர் நிறைய பேர் வாங்குகிறாங்க ரொம்ப நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இன்றைக்கி இப்போ வந்து புதுசாக இந்த ஸ்டாக் எல்லாமே நியூ வந்திருக்கு நாம் இன்றைக்கி பார்த்த இந்த புது வரவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த விளக்குகள் மட்டும் இல்லாமல் இந்த விக்கிரகங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் வந்து இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்